அன்பிற்கினிய ஜெயா டிவி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். பொதுவாக வாழ்க்கையில் சில பேருக்கு எதில் பெருமை வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்னும் ஒருத்தனை ஏமாத்துறதில் சில பேர் பெருமை அடைகிறான். டேய், அவனை ஏமாத்திட்டேன்டா அப்படிங்கிறான். அவனை அவன் ஏமாந்தவனாக ஆயிடுறான், இவன் ஏமாத்துறவனாக ஆயிடுறான். ஏமாத்துனா அது பெரிய கெட்டிக்காரத்தனம், அவன் இழிச்சவாயன், அவனை நம்ம ஏமாத்திட்டோம் அப்படின்னு நினைக்கிறாங்களே, இது சரியா? இன்ன ஒருத்தனை ஏமாத்துறதன் மூலமாக ஒருத்தனுக்கு பெருமை வருமா? வராது. நாம் சின்ன பிள்ளைங்கள்கிட்ட கூட அப்படி சொல்ல முடியாதுங்களே. இந்த பாருங்க, ஒரு அப்பா ஈசி சேரில் உட்காந்துருக்கார், ஈசி சேரில் உட்காந்துருக்கார். இந்த பக்கத்தில் 3ஆம் வகுப்பு படிக்கிற அவருடைய மகன் புஸ்தகம் படிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த பக்கத்தில் 12ஆம் வகுப்பு படிக்கிற அவனுடைய பெரிய பையன் இருக்கான். 3ஆம் வகுப்பு படிக்கிற பையன் கேட்குறான், அப்பா ஒரு சந்தேகம்னா. என்னடா கேட்குற? கேளுன்னார். இல்லை, என் புஸ்தகத்தில் பார்த்தா நிறைய படம் போட்டிருக்கு. மயில் அப்படின்னு போட்டிருக்கு, மயில் படம் போட்டிருக்கு. குயில்னு போட்டு குயில் படம் போட்டிருக்கு. ரயில்னா ரயில் படம் போட்டிருக்கு. அண்ணன் புஸ்தகத்தில் அவளது படம் இல்லையே, ஏன்னு கேட்டான். இதுக்கு அப்பா என்னங்க சொல்லணும்? இல்லைடா, உனக்கு இன்னும் அதெல்லாம் தெரியாது, அது எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக உனக்கு படம் போட்டு காட்டுறாங்க. அண்ணன் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டான், அதுக்கு மேற்பட்ட விஷயத்தை சொல்லும்போது படம் அவனுக்கு தேவையில்லை, அதனால் அவனுக்கு போடல அப்படின்னு விளக்கமாக சொன்னால் புள்ள புரிஞ்சுக்குவான். ஆனால் அவர் என்ன செய்கிறாரு தெரியுமோ? ஏ, நீ முண்டான், உனக்கு படம் போட்டால் தான் புரியும். அண்ணன் அறிவாளி, அவனுக்கு படம் போடாமலே புரியும் அப்படின்னு சொன்னார். எப்பா, நான் என்ன முண்டமா? அப்படின்னா, முண்டம் தானே நீ, ஒன்றும் தெரியாது உனக்கு, அண்ணன் அறிவாளி. சரிப்பா, நான் முண்டம் தானே? ஆமாம், விடு, விட்டுட்டான். ஒரு 10 நாள் ஆச்சு. அந்த ஊரில் பஞ்சாயத்து போர்டு தேர்தல் வந்துடுச்சு. ஒரு பேலட் பேப்பர் அடித்து எடுத்துக்கிட்டு வந்து அந்த ஊரில் எலெக்ஷனில் நிற்கிறவங்கெல்லாம் இதில் குத்துங்க இதில் குத்துங்கன்னு 10 படம் போட்டிருக்கான். ஏணி, தோணி, கோணி அப்படின்னு என்னமோ படம் போட்டிருக்கிறான். இதில் குத்துங்க இதில் குத்துங்கன்னு காமிக்கிறான். ஏணியில் போடுங்க, தோணியில் போடுங்க, இது கேணியில் போடுங்க அப்படின்னு சொல்லி காட்டுறான். இப்போ இந்த பையன் 3ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் வந்தான். அப்பா என்ன அதுன்னா, இது எங்களுக்குள்ள விஷயம், உனக்கு ஒன்றும் சம்மந்தம் இல்லை போடான்னார். இல்லை இல்லை, காட்டு என்ன விஷயம். இல்லைடா, இந்த எலெக்ஷனுக்கு நிற்கிறாங்கடா, அதுக்கு வந்து இந்த அவங்களுடைய சின்ன அது அதில் குத்துன்னுட்டு அதை போட்டு அந்த படம்லாம் அதில் போட்டிருக்கு, அதை போட்டு காட்டுறாங்க. இப்போ அந்த 3ஆம் கிளாஸ் பையன் கேட்குறான், நான் தான் முண்டம், எனக்கு படம் போட்டு காட்டுறான், உனக்கும் படம் போடுறானேன்னா. ஆமாண்டாண்ணா. அப்போ நீ என்னண்ணா? நீ சின்ன முண்டம், நான் பெரிய முண்டம். ஏன் இப்படி வந்துச்சு? அந்த பிள்ளைகிட்ட பேசுகிற போது முண்டம்னு சொல்லி அவனை வாயை அடக்கிறதுக்கு பார்த்தாரு. அவன் கேட்குறான், இப்போ நீ என்னான்னு கேட்குறான்ல. யாரையும் ஏமாற்றக்கூடாது. சரியான தகவல்களை சொல்கிறது தான் சரியாக வரும். ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேங்க. என்னுடைய மெய்ப்பொருள் நாயனார்னு ஒருத்தன் இருக்கான். அந்த மெய்ப்பொருள் நாயனார் யார்? அவர் திருநீரிட்டு உத்ராட்ச மாலை அணிந்து வரக்கூடிய மெய் தவ வேடமே மெய்ப்பொருள் அப்படின்னு நினச்சார். அதனால் அவர் மெய்ப்பொருள். அவருக்கு அவர் பேர் என்னன்னு தெரியாது, அவருக்கு பேரே மெய்ப்பொருள் நாயனார் அப்படின்னு பேர் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறான்? அவர்கிட்ட பல முறை சண்டை போட்டு போட்டு தோற்று போயிட்டான் ஒருத்தன். அவன் பேர் முத்தநாதன்னு பேர். அவன் இவரை போரில் தோற்கடிக்க முடியாது, இவர் எதை நம்புகிறாரோ அதன் மூலமாக போனால் தான் தோற்கடிக்கலாம்னு நினைக்கிறான் அவன். அவர் வந்து தவ வேடத்தை மெய் தவ வேடமே மெய்ப்பொருள்னு நினைக்கிறார். உடனே அவன் என்ன பண்ணான்? சும்மா வச்சோம், உடம்பு பூரா திருநீர் எடுத்து பூசிக்கிட்டான், உத்ராட்ச மாலை அணிஞ்சிக்கிட்டான், கையில் ஒரு புஸ்தக கட்டு எடுத்துக்கிட்டான், அங்கேருந்து வர்றான். என்ன உள்ள விடுன்னு சொன்னான். இல்லை ஐயா, அங்கே உள்ள தனியாக மனைவியோடு பேசிகிட்டு இருக்கிறாரு, போடா நீ நம்பிட்டு போயிட்டோம், தள்ளிக்கிட்டு உள்ளே ஓடிட்டான்.
ஓடி போய் என்ன பண்ணுறான், சிவபெருமானே எனக்கு அருளிய ஒரு ஆகம நூலை உனக்கு சொல்லுவதற்காக எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறேன்னா. ஐயா சொல்லுங்க, இவனுடைய தவ வேடத்தை பார்த்தவொடனே அவர் நம்புகிறார், சொல்லுங்கன்னார். நம்ம ரெண்டு பேரும் தனியாக இருந்து தான் இதை சொல்லணும். அப்படியா, அப்போ சரி, மனைவியை போட்டார். இவர் உட்கார்ந்தார், இவர் கீழே குனிஞ்சிக்கிட்டு உட்கார்ந்துருக்கார். அவரை உயர்ந்த இடத்துல உட்கார வச்சு குரு சிஷ்ய பாவத்தில் பாடம் கேட்குற மாதிரி, சொல்லுங்கோ அந்த ஆகமத்தை எனக்கு சொல்லுங்கிறார். இவன் புஸ்தகம் கவலி அவிழ்ப்பான் போன்று உள்ளே வச்சிருந்த ஆயுதத்தை, கத்தியை எடுத்தான், அவர் மேலே குத்திட்டான். இப்போ என்ன செய்யணும்? அவர் ஆத்திரப்படணும் இல்லையா? ஆத்திரப்படலை, ஆத்திரப்படலை. இவன் என்ன நினச்சிட்டு குத்துறான், அவரை ஏமாத்திட்டோம்னு நினச்சி குத்துறான். அவர் என்ன பண்ணார், ஆன்ட்டு விழுந்தார். பின்னால் இருந்த அவனுடைய தத்தன்னு ஒருத்தன் இருந்தான், அவன் உள்ளே ஒடியாந்த மே, அவன் வந்து காவலன், அவன் ஒடியாந்து இவர் குத்தினதை பார்த்துட்டான். அவன் வாழால் வெட்ட போகிறான். இப்போ கீழே விழப்போகிற மெய்ப்பொருள் நாயனார் என்ன பண்ணார், தத்தா நமர் என தடுத்து விழுந்தார். ரே, அவர் நம்பவருடா, அவர் ஒன்றும் செஞ்சிடாதே. யார, தன்னை குத்தியவனை ஒன்றும் செஞ்சிடாதேன்னு சொல்லிட்டு, தன்னை ஏமாத்திட்டான்னு தெரியும், அவனை ஒன்றும் பண்ணிவிடாதேன்னு சொல்லிட்டு தடுத்து கீழே விழுகிறார். அவனை பத்திரமாக கொண்டு போய் வீட்டில் விட்டுட்டு வா, நீ போயிட்டு அவன் பத்திரமாக விட்டேன்னு சொல்லி தெரிஞ்சாதான் அதுக்கு பிறகு என்னுடைய உயிர் போகும்னு சொல்கிறார். அதே மாதிரி கொண்டு போய் விட்டு சொல்கிறார். என்ன காட்டுது இதில், அவன் இவரை ஏமாத்திட்டோம்னு நினைக்கிறான், அவன் ஏமாறல, தோற்று வென்றார்னார். தோக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் அவர்தான் வென்றார். இப்போ நம்ம வீட்டில் கூடங்க என்ன பண்ணுறோம், மனைவியோடு சண்டை வந்துடுது, ஏதாவது ஒரு பேச்சு. சரி, நம்ம நினைக்கிட்டு இருக்கோமே மனைவியும் நம்மளும் தனியாக புள்ள குட்டிகள்லாம் வெளியில் போயிட்டு நம்ம மட்டும் இருந்தால் இன்னைக்கு ஒரு நாளாவது கொஞ்சம் சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம். ஒரு நாள் அப்படி வாக்கிது, என்ன வாக்கிது, ரெண்டு பேரும் தனியாக இருக்கிறோம், பிள்ளைங்கள்லாம் விளையாட போயிட்டான், ஜாலியாக பேசிகிட்டு இருக்கலாம்னு நினச்சிக்கிட்டு உட்காடுறோம், பேச முடியுதா? அப்போ தான் பேச்சில் என்ன வரும், உங்கள் அம்மாவை எனக்கு தெரியாதா அப்படின்பா, இவன் உன் அப்பனே தெரியாதா, தரேன்னு சொன்னதே தரலேன்னா. இப்போ ரெண்டு பேருக்கும் சண்டை வந்தால் வெளியே கிளம்பி போனால் போதும்னுட்டு போகிறான். திருவள்ளுவர் ஒன்று சொல்கிறாருங்க, என்ன தெரியுமா, கணவன் மனைவி ரெண்டு பேருக்கும் ஏற்படுகிற சின்ன சின்ன பூசலுக்கு ஊடல்னு பேர் வச்சிருக்கிறார். அது சொல்கிறார், ஊடலில் தோற்றவர் வென்றார், அது மண்ணும் கூடலில் காணப்படும்னா. புருஷ முண்டாட்டி சண்டைக்குள்ளர யார் தோற்று போகிறானோ, யார் தோக்குறாளோ, அவ தான் ஜெயிக்கிறான்னு சொன்னார். ஏன்னா அது எதில் தெரியும்னா, ரெண்டு பேரும் சேர்ந்து கூடியிருக்கும் பொழுது அந்த இன்பத்தின் உச்சியிலே தெரிந்து கொள்ளலாம் யார் வெற்றி பெற்றார்னா, தோத்தவர் தான் வெற்றி பெற்றார்னா. ஆகையினால ஏமாற்றுவது என்பது அல்ல, ஏமாறுவது என்பதும் அல்ல, யார் உயர்ந்த குணத்தோடு இருக்கிறார் என்பது தான் முக்கியம். நன்றி, வணக்கம்.